செய்த உதவி. ஓர் செல்வந்தர் இருந்தார். ஒரு நாள் அவர் தம் தோட்டத்தில் விளைந்த வாழைக்குலை ஒன்றை பணியாளிடம் கொடுத்து கோவிலில் கொடுக்க சொன்னார். ஏழை பணியாளன் எடுத்து செல்லும் வழியில் அவனுக்கு அதிக பசி எடுக்கவே அக்குலையிலிருந்து இரண்டு பழங்களை பீத்து சாப்பிட்டு விட்டான். மீதி பழங்களை கோவிலில் கொடுத்தான். அன்றிரவு செல்வந்தருக்கு ஒரு கனவு வந்தது. கனவில் இறைவன் வந்து, நீ எனக்கு கொடுத்த இரண்டு பழங்களை நான் சாப்பிட்டேன், ருசியாக இருந்தது என்றார். செல்வந்தனுக்கோ மிக கோபம் வந்தது. ஓர் குலை பழம் கொடுத்திருக்க இரண்டு மட்டுமே இறைவனுக்கு போய் சேர்ந்திருக்கிறது, மீதி என்னவாயிற்று என கோபப்பட்டார். மறுநாள் காலை அந்த பணியாளனை அழைத்து கேட்க, அவன் இரண்டு பழங்களை பசியினால் நான் தான் சாப்பிட்டேன் என்று ஒப்புக்கொண்டான். மீதி குலையை கோவிலில் கொடுத்து விட்டேன் என்று செல்வந்தனிடம் கூறினான். இப்பொழுதுதான் செல்வந்தனுக்கு புரிந்தது, அந்த ஏழை சாப்பிட்ட பழம் மட்டுமே இறைவனை சென்று அடைந்திருக்கிறது என்று. இல்லாத ஒருவனுக்கு நீ செய்த உதவி கடவுளுக்கு செய்த உதவியாகும்.